வணக்கம். உங்கள் மாயின் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. இன்னைக்கு ஆடி மாசத்தை பத்தி தான் பேச போறோம். ஆடி என்பது அம்மனுக்குரிய ஒரு அற்புதமான ஒரு நாள். ஒவ்வொரு பெண்களுக்கும் குலப்பெண்களுக்கும் மிகப்பெரிய வரமான ஒரு நாள். அங்கே வரம் என்பது சுரமாக மீட்டிக் கொள்வது. ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா படிப்படியா நம்ம விஷயத்துல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய தடங்களையும் உடைத்தறியக்கூடிய அற்புதமான நாள். பல மாதங்கள் வருகிறது. ஏன் ஆடி மாசத்துக்கு அவ்வளோ பெரிய ஸ்பெஷல்? ஏன் ஆடி மாசத்துல எல்லாரும் கூடி நின்று சில விஷயங்கள் விரதம் இருக்கிறாங்க? நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சுமங்கலி பூஜையிலேருந்து கிட்டத்தட்ட எல்லாமே இந்த ஆடி மாசத்துல ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கும். பெண்களுக்குரிய நாள். ஏன்னா பெண்கள் வந்து வீட்டுக்கு ரொம்ப 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 கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா குழந்தைகள், அவங்களுடைய ஹஸ்பண்டு, அவங்களோட அப்பா அம்மா எல்லாமே ஒரு பெரிய தூணை சுமந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய 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 ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா பெண்கள். அதேமாரி தந்தையும் அதேமாதிரி தான். ஆனால் எல்லாத்துக்காகவும் போராட்ட ஒரு ஜீவன் கேட்டீங்கன்னா அந்த பெண்கள். அந்த பெண்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு நாள். பெண்கள் வழிபடும் அற்புதமான அந்த அம்மனுக்குரிய நாள். ஸோ தனக்காக கூட அவ்வளோ ஸ்பீடாக வேண்டியிருக்க மாட்டாங்க. மங்கலியம் பலம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், படிப்பு நல்லா இருக்கணும், வேலை நல்லா இருக்கணும், என்னெல்லாம் சங்கல்பம் வைக்கிறாங்களோ அத்தனையும் இந்த மாதத்தில். ஏன் இந்த மாதத்தில் ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா எல்லா சக்திகளும் ஒன்று கூடி நிற்கும் நாள். பல சக்திகள் இருக்குது, அம்மனில் பல உருகள் இருக்குது, அம்சங்கள் இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எந்த அம்மனி வழிபட்டால் என்னென்ன அவங்களுக்கு கிடைக்கும், என்ன வரம் கிடைக்கும், என்ன பிரச்சனைகள் தீரும், அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா அம்சங்களும் பிறந்தக்கூடிய ஆடி மாதம் இருக்கு இல்லையா, அந்த அம்ச அபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அம்ச அபதி அப்படின்னா அபிரிதமானியான சக்திகள் உள்ள வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு ஷவல் எப்படி தண்ணி கொட்டுதோ அந்த மாதிரி. சில நாள் இந்த ஆடி மாதத்தை யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. எங்கே இருந்தெல்லாம் இருக்கும், வெளிநாட்டில் இருக்கவங்க கூட ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு இந்த ஊருக்கு வந்துடுறாங்க. இல்லைன்னா அந்தந்த ஊரில் அழகாக செய்ய வேண்டிய பூஜைகள், அம்மனுக்கான பூஜைகள் எல்லாமே அழகாக வீட்டிலேயே வந்து செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. செஞ்சாக்கம் வீடு வளம் பெறும். அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நலம் பெறுவாங்கிறதுக்காக தான் இந்த அற்புதமான ஆடி மாதத்தை செலக்ட் பண்ணாங்க. முன்னோர்களும் அதை தான் செஞ்சுருக்காங்க. ஏன்னா ஆடி மாதத்தின் சிறப்பு மிக மிக மிகவும் உன்னதமானது, சக்தி வாய்ந்தது. அதனால தான் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அம்மன் என்ற மிகப்பெரிய ஒரு சக்தி இங்கே பவமாகி பவானியாகி நிற்கும் பொழுது இங்கே எண்ணம் பலித்தமாகும். நம்முடைய கோரிக்கைகள் அது செங்கல்பங்கள் எல்லாம் பெரும். அவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து பலித்தமாகிற நாள் இந்த ஆடி மாதம். முதல் வெள்ளிக்கிழமை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரை வணங்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த முதல் வெள்ளிக்கிழமை அழகான ஒரு அற்புதமான ஒரு முதல் தொடக்கம். நாள் பணம் செல்வம் ஒரு வீட்டுக்கு அதான தேவை. பல பிரச்சனைகள், நீ காலேஜ் ஃபீஸ் கட்டுறதாக இருக்கட்டும், முக்கியமான பொருள் வாங்குறதாக இருக்கட்டும், ஒவ்வொரு கனவுகளும் ஒவ்வொருத்தருக்கும் இது வாங்கணும், பைக் வாங்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், ஒரு பெரிய ஒரு கடமையான ஒரு விஷயம் இருக்கும். அதுமாரி கற்பனையான விஷயங்களாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இருக்காங்க. உழைப்புகள் இருக்கும் இல்லையா, எல்லாத்தையும் செல்வம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா சொர்ணாம்பிகை. இந்த சொர்ணாம்பிகையை வழிபட்டால் போதுமான விஷயம். சொர்ணாம்பிகை அப்படின்ட்டு நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அந்த படத்தை நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா மனசார வேண்டிக்கொள்ளலாம். சொர்ணாம்பிகை யாரோட அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியோட அம்சம். அதாவது சக்திகளின் பல அம்சங்கள் உண்டு. அதேமாரி பார்வதி தேவியின் மிகப்பெரிய அம்சமாக இருக்குதான் சொர்ணாம்பிகை. சொர்ணாம்பிகைன்னு பார்த்தீங்கன்னாக்கா சொர்ணம் மாதிரி ஊத்தெடுத்துக்கிட்டே இருக்கணும் பணம். அதனால் வீட்டில் கூடிய செல்வம் கூட வேண்டுமென்றால் இந்த ஆடி மாதத்தின் முதல் வாரம் நம்ம என்ன செய்யணும்? சொர்ணாம்பிகை நினைத்து சங்கல்பம் செய்தால் போதும். வீட்டில் பூஜை அறையில் சொர்ணாம்பிகை ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி பிரெயின் பண்ணாலும் சரி, இல்லை சொர்ணாம்பிகை அம்மனே அப்படின்னு சொல்லி நம்ம வழிபட்டாலும் சரி, விளக்கேற்றி அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து சரணாகதியுடன் சொர்ணாம்பிகா அப்படின்னு சொல்லினாலே போதுமான விஷயம். இந்த மாதத்தில் இந்த முதல் வாரம் முன்னை கையெடுத்து கும்பிட்டு வறுமை நீங்கி செல்வம் பெருக வேண்டும் என்று மனதார உருகி வேண்டினால் வீட்டில் உள்ள பீடைகள் எல்லாம் ஓடி செல்வம் பெருக ஆரம்பிக்கும். எல்லா தடையும் நீக்கி செல்வம் வர ஆரம்பிச்சிட்டால் அந்த அற்புதமான அந்த ஆடி மாதத்தில் முதல் வாரம் சொர்ணாம்பிகையை நினைத்து நம்மளுடைய அவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் அப்படியே அம்மன் பாதத்தில் வச்சுட்டு இந்த நஷ்டம் கஷ்டம் எதுவுமே இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு விளக்கேற்றினா போதுமான விஷயம் தான். வேறு எதுவுமே இல்லை. சங்கல்பம் மனதார அந்த அம்மனை நினைத்து, அதாவது சொர்ணாம்பிகை நினைத்து நீங்கள் முதல் வெள்ளிக்கிழமை தொடங்கினால் செல்வம் பெருக ஆரம்பிக்கும்.